ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சென்னி. நான் உங்கள் கேலா சிவகுமார். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கான சளி மருந்து நேச்சுரலாக வீக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க, பேபி ஃபுட்ஸ் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக என்னென்ன பண்ணுறீங்க, சளி மருந்து அதெல்லாம் மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கொடுப்பேன். சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு டைம் கூட கொடுப்பேன். இதில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோடய பேபிக்கு வந்து 11 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன், காம்பு இல்லாமல், காம்பு சரியாக அறப்படாது. அதுக்கப்புறம் வந்து கற்பூரவல்லி இலை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஹீட்டு, ஸோ அதிகமாக கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வெந்நீரில் வந்து நினச்சிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாகவும் அறப்படும், க்ளீன் ஆயிரும் மேலே தூசி இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கொழுந்தான வேப்பலை, அதையும் நல்லா வெந்நீரில் நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி, துளசி வந்து காம்பு இல்லாமல் போட்டுக்கலாம். வெண்ணில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுனால அதில் மேபி பூச்சி ஏதாவது உட்காந்துருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பறவைகள் உட்காந்துருந்தாலோ க்ளீன் ஆயிரும். அதுக்கு தான் அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு பூண்டு எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் பூண்டு, ஏன்னா பூண்டு காரமாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் ஒரு 3 மிளகு, சின்ன சைஸ் மிளகு எடுத்திருக்கேன், காரமாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன மந்தோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 10 ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, உப்பு கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா காரம் அதிகமாக தெரியும். நான் வந்து இங்கே வீட்டில் அம்மி இருக்கிறதுனால அம்மியில் அரைச்சிக்கிறேன், சென்னையில் எங்கிட்ட அம்மி கிடையாது. ஸோ நார்மலாக இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அதில் தான் நான் இடித்து எடுத்து வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா அம்மா சூடுன்னு சொல்லிட்டு தலைக்கு குளிக்க வைக்கிற அன்றைக்கி மட்டும்தான் கொடுப்பாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரிகாஷன் மட்டும்தான். பசங்களுக்கு ரொம்ப ஹெவியான சளி இல்லை வந்து மூச்சு திணறலோ இல்லை இருமல் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். இப்போ வந்து இதை வந்து நான் நல்ல காட்டன் துணி எடுத்துட்டு அதை வந்து வெந்நீரில் நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்ட போகிறேன். 2 மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இது அப்படியே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து 11 மந்த்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு வடிகட்டி கொடுக்குறேன். பேபிஸ் வந்து இது வந்து நான் என் பையனுக்கு வந்து 3rd மந்த்லேருந்து நான் இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக குறைச்சி கொடுக்கணும். கூடவும் கொடுத்துடக்கூடாது, காரம் அதிகமாகிடும் பசங்களுக்கு. இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லைனாலும் என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.